தெரியுது ஃபோன் பண்ணால் எடுக்காமல் அப்படி என்னடா பண்ணிகிட்ருக்கானுங்க? ஐயோ, வீடு வேறு பூட்டியிருக்கு. ஆ, ஹலோ, சொல்லுப்பா. ஆ அண்ணா, பசங்களை யாரையும் காணண்ணா? வீடு வேறு பூட்டியிருக்கு. என்னப்பா சொல்கிற? இப்போ தான் டைரக்ட் தம்பி கதை சொல்லிட்டு 100,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு போச்சு. அப்படியா? இங்கே யாருமே இல்லையாண்ணா. அண்ணா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கண்ணா. என்னப்பா சொல்கிற? இதோ வரேன். சரிங்கண்ணா. எங்கே போயிருப்பானுங்க? ஒன்றுமே புரியல. எதுக்கு திடீர்னு வரது? ஏய், பொறுமையா போங்கடா, நடக்க முடியல. என்ன பிளான் வச்சிருக்கான் தெரியலையே. டேய், எதுக்குடா வீட்டை காலி பண்ணிட்டு வர சொன்ன? வந்த வேலை முடிஞ்சிச்சு சரியா, எல்லாரும் கிளம்பலாம். டேய், இந்தா. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆமா, 6 மாசத்துக்கு எவங்கலையும் பற்றாதீங்க. மெயினா போலீஸ்ட மாட்டினா குழந்தை எடுத்துருவானு. சாக்கிரத இப்படிதானா? அட்டிங் குள்ள வந்து கூப்பிட்டா ஷூட்டிங் இருக்கு. நான் சொல்ற எல்லாம் ஒரு பில்டப் தான் மாப்பிள. சரி, அடுத்த ப்ராஜெக்ட் இப்ப வருமோ சொல்றேன். பெருசா வந்தா அந்த கடல் தண்டிக்கு புடி. ஆ, புடிச்சிடலாம். வீட்டு சாவி என்னடா பண்றது? தலையை சுத்தி காரி துப்பி கடல்ல போட்டு போய். முதல்ல இங்க நிக்காதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க. பேக் வச்சுட்டு போ, பேக் வச்சுட்டு போ, சீக்கிரம் போ. என்னடா அவன், 1 மாசம் ப்ராஜெக்ட்னா 1 வாரத்துலயே முடிச்சிட்டான். என்னடா ரவி, நம்மளே ஏமாத்திட்டாம. நான் ஃபோன் பண்ணனா, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டால. அவன் ரவி, அவன் என்ன படத்தில் ஒர்க் பண்ணான்னு சொன்னா? நீ அதிரடி வேட்டை முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு 2 படம்ணா. பூரி ஜெகநாத் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னான். அந்த சினிமா ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் நம்ம பையன் தான். அவன்கிட்ட கேட்டான்னு வச்சுக்கோ, இவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்துடும். சரிண்ணா சரிண்ணா, சீக்கிரம் கேளுங்கண்ணா. ஆ தம்பி, நான்தான்ப்பா. எப்படி இருக்கீங்கண்ணா? ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. புக் பண்ணிட்டேனே, ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் வேணும்ப்பா. சொல்லுங்கண்ணா. சரி, வேற யார் அட்டன் பண்ணி பேசுகிற? ஏன் கட் பண்ணிட்டே இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையாடா? ராங் நம்பர்ண்ணா. யாரோ அசிஸ்டன்ட் டைரக்டரா என்ன ப்ரொடியூசர் நினச்சி கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு நல்ல கதை வச்சுருக்காண்ணா கம்மி பட்ஜெட்டில். ராங் நம்பர்னு சொல்லிட்டேன், ஆனால் திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காண்ணா. அப்படியா? என்னடா சொல்கிற? எனக்கும் சினிமாவில் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசைடா. அந்த பையன் விட்டு கதையை கேளு, கதை மட்டும் நல்லா செஞ்சுக்கோ, நம்மளே பண்ணுறோம். என்னை கூப்பிட்டு 2 படத்தான் நடிக்க வச்சாங்கடா. ஆனால் படம் பார்க்கும்போது தாண்டா தெரியும், நான் நடித்த பூரா சினி தூக்கிட்டாங்க. அதான் இப்படி ஒரு ஆசை. அது மட்டும் இல்லைடா, நம்மளும் 4 காசு பார்த்த மாதிரி இருக்கும்ல. போட்ட காசு திரும்ப இல்லைன்னா என்னென்ன பண்ணுவீங்க? நம்ம நடிக்கிறோம்ல, நம்ம மூஞ்ச 4 பேர் பார்க்குறாங்களே, அது போதும். நம்மகிட்ட இல்லாத பணமா? பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீ அவன் 2 படம் எடுத்துக்கணும் வேறு சொல்கிறேன்.
விசாரிச்சுக்கலாம். சரிண்ணா, நான் கூப்பிட்டு பேசுறேன். சரிடா, நான் நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீ நாளைக்கு வரும்போது அந்த பையனை கூப்பிட்டு வா. ஓகே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரிண்ணா, விசாரிச்சுட்டு சொல்றேண்ணா. சரி தம்பி, விசாரிச்சுட்டு கொஞ்சம் உடனே சொல்லு. இப்போ வரும் பாரு அவன் ஜாதகமே. நான் அப்பவே வேணாம் வேணான்னு சொன்னண்ணா, நீங்க தான் கேட்கவே இல்லை. விட்ரா விட்ரா, அவனை நான் பார்த்துக்கிறேன். சொல்லு தம்பி. விசாரிச்சேன். சரிப்பா. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜா பூரி ஜெகநாத் டைரக்டர் கிட்ட தான் ஒர்க் பண்ணாரான். ஆனா அந்த ராஜா 2 வருஷத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரான். என்னடா சொல்ற? அப்படிதான் சொல்றாங்க. என்னடா ஆச்சு? என்னடா சொன்னா? அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜா செத்து போய் 2 வருஷம் ஆச்சாடா. ஐயோ, அப்ப இவன் யாருனே? என்ன நடக்குது? சார், யாருப்பா? இங்க செல்வகுமார் சார் இருக்காங்களா? உள்ளப்பா. என்ன விஷயம்ப்பா? சார், சார் ஆஃபீஸில் ஐடி ப்ரூஃப் விட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போகலாம். என்ன ஐடி ப்ரூஃப்? என்ன ஆஃபீஸு? ஃபைனான்ஸ் கம்பெனி சார். படம் பண்ணுறதுக்காக செல்வகுமார் பணம் வாங்கிட்டு போனார். அப்படியே ஐடி ப்ரூஃபை விட்டு போயிட்டாரு. அவருக்கு கால் பண்ண இந்த அட்ரஸுக்கு வர சொன்னார். இங்கே வந்து கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன எதுக்கு ஷாக் ஆகுறீங்க? யோ, அந்த செல்வகுமாரா இவர் தாயா? எது, நீ எதுக்கு ஏன் ஷாக் ஆகுற? உங்க கம்பெனி தானே ஷாக் ஆகணும். என்ன சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம், நீ அன்னைக்கு நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தேன் தானே சொன்னா? நடிக்க சான்ஸ் கேட்டா? அப்போ நீங்கள் சான்ஸ் கேட்டு வரலையா? வீடு பார்க்க தான் வந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஐடியெல்லாம் கரெக்டாக இருக்கா? அதை கூட எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கப்போ. நாளைக்கு ஆஃபீஸ் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. முழு பத்திரம் என்கிட்ட இருக்கு, எப்படி பணம் கொடுத்தீங்க? பத்திரமா? பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவமூஞ்ச வச்சு அச்சசலாக உங்கள் பேரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான். பத்திரம்லாம் எந்த மொழிக்கு சார்? எவ்வளோயா பணம் கொடுத்தீங்க? காலை தான் 1.5 கோடி வாங்கி போனார். 1.5 கோடியா? சார் 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 சார், உப்பு தின்ன தண்ணி குடிச்சுதான்டா ஆகணும். ஏன்னா அவன் திருடி தின்னது நம்ம உப்பை. ம், அவனுக்கு தெரியல நம்ம கடலில் இருக்க உப்புன்னு. மூர்த்தின்னு ஒருத்தவன் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, அப்பா கிட்டேருந்து வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டான்டா. அப்போ அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு அப்போதான் ஃபஸ்ட் அட்டாக், இப்போ 3வது அட்டாக். என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அவன் பையன் என்கிட்ட சிரித்து சிரித்து பேசும்போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. விடுமச்சான், அவனுக்கு இதை விட பெரிய நரக வேதனையாக நம்ம காட்டுவோம். வா. அவனை ஏதாச்சும் பண்ணணும் மச்சான். டேய், அவனோட வீக்னஸ் தெரிஞ்சால் போதும்டா. அந்த நாய்க்கு வீக்னஸ்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஆனால் அவன் பையன் ஒரு சினிமா பைத்தியம். அவன் பேர் கார்த்தி. பெரிய நடிகன் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும்னு கதையாக கேட்டு டார்ச்சர் பண்ணுவான் மச்சி. டேய் சூப்பர்ரா, இது போதும்டா. அவனுக்கு ஸ்கெட்சி நான் போடுறேன். எப்படின்னு கேட்குறியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் மச்சி, ஃபேக் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக ரெடி பண்ணுவான். HSL ஒரிஜினல் மாதிரியாக இருக்கும் மச்சி, யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. புரியுதா? அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை வச்சு ஃபேக் ஒன்று ரெடி பண்ணி உன்ட்ட கதை கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் பார்த்தியா, அவன் கதையை நம்ம முடிப்போம். அம்மாவுக்காக அப்பா பார்த்து பார்த்து கட்டின வீடுடா அந்த ரூபி. டேய் நான் தான் சொல்கிறேன்லடா, ஃபீல் பண்ணாதடா. ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுக்குற ஜென்ரேஷன்ரா. இனிமேல் அதுதான் நமக்கான ரிசர்வேஷன். ம், ஆமாம். அவன் என்னடா? பாவண்டா, அவன் அப்பம் பண்ண தப்புக்கு இனிமேல் அவன் பையன் தண்ணி குடிப்பான். ம், அப்படின்னா இந்த கடலே பத்தாது. சரி வா சரி வா.
ஆமாம், கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எப்படா வீட்டில் நுழைஞ்ச முதல் நாளையே தண்ணியை பிளட்டாக வர வச்சிங்க? என்னது நான் வர வச்சேனா? டேய், நீ தான் ஏதோ பண்ணி வச்சுட்டு போனேன்னு நினச்சேன். டேய், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ தானடா எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே. ஹேய், நான் இருக்கும்போது தண்ணி நல்லா தான்டா வந்துச்சு. நல்லா வந்தா அப்புறம் எப்படா நாங்கள் இருக்கும்போது பிளட்டாக வந்துச்சு? இனிமேல் அங்கே எது வந்தா என்ன, நம்ம வேலை தான் முடிஞ்சதுல. கூட்டு போட்டு ஓட்டிங்கோ, கூட்டு போட்டு ஓட்டிக்கிறாடா. பயந்து போட்டாங்கடா மௌனே, பயந்து மௌனே என்ன நினைச்சு பண்ண அப்பா பத்தி? அப்பா யாரு? சிங்கம், சிங்கம் 10 வருஷமா சார் கிடைக்கல. இப்பதான் நீ சந்திச்சு ஓட்டானுங்கோ, ஓட்டானுங்க அப்பா. சிங்கம், சிங்கம் எவ்வளவு தைரியமா இருக்கணும் தெரியுமா? அப்பா பாரு. ஐயோ, என்னடாது கூட்டுல வீட்டுல ஏதோ சவுண்ட் வருது. சவுண்ட் வருது, ஐயோ சாமி ஓடா, ஐயோ கடவுளே காப்பாத்தணும்.